இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து இப்போ சேல் வந்து போயிட்டுருக்கு. அமேசானில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 6ஆம் தேதியிலேருந்து வந்து இப்போ 11ஆம் தேதி வரைக்கும் வந்து போகும். இதில் நமக்கு வந்து இப்போ சாம்சங்கோட S21 FE நமக்கு இப்போ வந்து இப்போ 26,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதே உங்ககிட்ட ஒரு எஸ்பி கார்டு இருந்துச்சு அப்படின்னு 1000 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது இதே நீங்கள் இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கம்மியாகும். 24,750 ரூபா அந்த ப்ரைஸ் வாங்கிக்க முடியும். 3 மந்த்த்க்கு வந்து இப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மொபைல் நமக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங்ல 50,000க்கு சேல் பண்ணிருந்தாங்க. அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா கிராஸாக நமக்கு வந்து 25 கிட்ட வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்கலாமா? ஸோ இன்றைக்கி இதில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா S21 FE தான் வந்து பேரோட ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பார்த்தா சாம்சங்கோட S21 FE பாக்ஸ் உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தா மொபைல் இருக்கும், தென் டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க, சிம் எக்ஸ்டென்ஷன் பின் வந்து இருக்கும், தென் அதுக்கப்புறம் யூசர் கைடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து பாக்ஸ்க்குள்ள வராது. ஃபஸ்ட் டிசைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்துருக்கு. டிவைஸோட வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 180 கிராம் கிட்ட வந்துருக்கு. டிஸ்பிளேயோட சைஸ் நமக்கு வந்து 6.4 இன்ச்சஸ் தான். ஸோ நிறைய ஃபோன் பார்த்துருப்போம் 6.7 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும், பட் இந்த டிவைஸ் வந்து 6.4 இன்ச்சஸ் தான், நமக்கு ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக இருக்கு. ஓகே, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டைனமிக் கேமரா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 1200 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா கார்னிகோர் லாகஸ் ஃபிட்டஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துருக்கு. பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் சைடில் வந்து பெருசாக இல்லை, தென் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மூவி பார்க்குறீங்க, இல்லை டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சாம்சங் டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து 5 out of 5 வந்து கொடுக்கலாம். இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன் இருக்குது, அது கீழே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு வந்து சிம் ட்ரே வந்துருக்கு. ஸோ இது ஒரு ஹைப்ரிட் ஸ்டார்ட்ஸ், உங்களால் வந்து பார்த்தா 2 சிம் போட்டுக்க முடியும், அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அது பக்கத்தில் மைக் வந்துருக்கு, அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு வந்து டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா எந்த பிரச்சனை கிடையாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 888ல நமக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்துருக்கு, அது நமக்கு இந்த டிவைஸில் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைஸில் நீங்கள் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங்ஸ் கொஞ்சம் வந்து தெரியாது. ஓகே, இதே நீங்கள் கேஸ் போடாமல் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யூஸ் பண்ணவே முடியாது, நமக்கு அந்தளவுக்கு வந்து ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த டிவைஸில் வந்து 2-3 ப்ராப்ளம் வந்து இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் வந்து இப்போ ஹீட்டிங் இஷ்யூ தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே போதும் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ கேமிங் இந்த ஃபோன் வந்து பார்த்தா கண்டிப்பாக செட்டே ஆகாது, நீங்கள் வந்து மறந்துடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரியல்மியோட GT60 அது வந்து பார்த்தா இருக்குது, இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேமிங்க்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து செட்டே ஆகாது. இதே நீங்கள் ஒரு கேஷுவல் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து மார்னிங் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன், யூடியூப், அதுக்கப்புறம் கேஷ் பண்ண அமேசான் ஃப்ளிப்கார்ட் ப்ரௌசிங்லாம் பண்ணுவேன். அப்போ நான் வந்து கேஸ் போட்டுருக்கா எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்து ஹீட் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இந்த டிவைஸில் வந்து இருக்குது, நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸ்னாப் ட்ராகன் 888 உங்களுக்கு வந்து நல்ல ஃபிளாஷிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் 5 மந்த்தில் யூஸ் பண்ணதில் வந்து இப்போ எந்த இடத்துலையும் வந்து பார்த்து ஹேங் ஆகி அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான வசதி நினைட்டு இருக்கு. 1UI 6.1 பேஸ்ட் ஆன் Android 14 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் நமக்கு வந்து பார்த்து மந்த்லி கொடுத்துறாங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். தென் இப்போ நம்ம ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா S21 FE வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் அப்டேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ கிரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து எக்ஸினோஸ் வேரியன்ட் தான் நம்ம வந்து கிரீன் லைன் நிறைய வந்து பார்த்துருந்தோம். ஸ்னாப் ட்ராகன் டிவைஸ் வந்து அதிகமாக பார்க்கல. ஸோ இது வந்து இப்போ ஸ்னாப் ட்ராகன் எடிஷன் தான், அதனால் வந்து பார்த்தா ப்ராப்ளம் வரக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அது உங்கள் ஓன் ரிஸ்க் தான். சப்போஸ் நீங்கள் வந்துச்சுனாக்கோ நமக்கு வந்து 1 இயர் இருக்குது, 1 இயருக்குள்ள நமக்கு ஏதாவது கிரீன் லைன் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம வாரண்டி கவுண்ட் பண்ணிக்கலாம். கிரீன் லைன் இஷ்யூ நமக்கு வந்து ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. பட் ஸ்னாப் ட்ராகன் எடிஷன் வச்சவங்க அந்த அளவுக்கு ஏதாவது யாரும் வரல. சப்போஸ் நீங்கள் S21 FE ஸ்னாப் ட்ராகன் எடிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற யூசர் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் வந்து பார்த்தேன் S21 FE ஸ்னாப் ட்ராகன் எடிஷன் தான் வச்சிருக்கேன், எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து வரல. இந்த 1UI நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர், நமக்கு இதில் குட் லாக் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ குட் லாக் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணி நம்ம நிறைய கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ சாஃப்ட்வேர் நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கேலக்ஸியே அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. பட் நமக்கு டே டு டே யூசேஜில் வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ சாஃப்ட்வேருக்கு நமக்கு வந்து 5 out of 5 வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 12 MP மெயின் கேமரா, 12 MP அல்ட்ராவோனிக் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8 MP டெல்போட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு வந்து 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஏன்னா 25,000 கூட கேமரா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்து இப்போதைக்கு இது வந்து பார்த்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேமராட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம டே டைம் ஷூட் பண்ணாலும் நைட் டைம் ஷூட் பண்ணாலும் நமக்கு நல்லா டீட்டெயில் வந்து இருக்கு. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். கேமரா மெயின் ஃபோக்கஸாக வச்சு சப்போஸ் இந்த டிவைஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஏமாத்தாது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கிது கேமராவில்.
நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் ஒரு மெயின் ட்ராபேக்கே இதுதான், பேட்டரி. பேட்டரி பொறுத்தவரைக்கும் 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. அந்த 25 watts சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸில் தரமாட்டாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் நமக்கு வந்து 1300 rupees வந்து அஃபீஸில் சேல் பண்ணிருக்காங்க. 0 to 100 உங்களுக்கு சார்ஜ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 20 minutes கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இதே நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours அவ்வளோ தான் நமக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் டெய்லி யூசேஜ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 times சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவைஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க வீட்டில் தான் இருப்பேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் சார்ஜ் போட முடியும் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்து கிடையாது. இல்லை நான் வந்து காலையில் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா திரும்பி ஈவினிங் தான் சார்ஜ் போடுவோம் அப்படின்றவங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக செட்டே ஆகாது. நீங்கள் டிவைஸ் வந்து நினச்சி கூட பார்த்துடாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணும்போது கேமரா அதெல்லாம் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 3.5 to 4 hours தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதிகபட்சமாகவே. நீங்கள் ஒரு கேஷுவலாக யூசேஜ் பண்ணுறீங்க அப்பப்போ சின்ன சின்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 4.5 hours ஸ்க்ரீன் டைம் வந்து கிடைக்கும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த டிவைஸ் நான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன் என்னால் ஆஃபீஸில் சார்ஜ் போட முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இல்லை என்னால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சார்ஜ் போடுவேன், காலையில் போயிட்டு அப்படின்னா சாயங்காலம் தான் போடுவேன் அப்படின்னா இது டிவைஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், 15 watts ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 5G பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 5G வந்து கொஞ்சம் இடத்துல நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 4G ஸ்விட்ச் ஆயிரும். ஒரு இடத்துல வந்து 5G நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் நான் 5 out of 3 வந்து கொடுப்பேன், ரொம்ப மோசம் வந்து கிடையாது. ஓகே, இதன் அதர் ஃபீச்சர்ஸ்னா நமக்கு வந்து ப்ளூடூத் 5.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை 6 வந்து இருக்கு, யூஎஃப்எஸ் 3.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, IP68 வாட்டர் ரெஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் 30 minutes இருந்தால் கூட உங்களுக்கு ஒன்றாகாது. சப்போஸ் தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது, அதை பார்த்துக்குங்க. ஃபைனலாக இந்த S21 FE வாங்கலாமா வேண்டாமல் சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் 25,000 கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு ஆண்ட்ராய்டு 15 வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடச்சிடும், அதுக்கப்புறம் 2 years செக்யூரிட்டி அப்டேட் வரும். சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, பெஸ்ட் கேமரா சில வந்து இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, SDR பிளேபேக் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸும் உங்களுக்கு அசால்ட்டாக நல்ல ஒரு 8 lakhs மேலே வந்து ஸ்கோர் கிடைக்கும். ஸோ என்ன கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கு, அதுவும் நீங்கள் கேஸ் போடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. கேஸ் போடாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபீல் ஆகும். ஃபைனலாக பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் வந்து உங்கள் வீட்டில் யாருக்காக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்து கிடையாது, நம்ம வீட்டில் எப்போ வேணும் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் உங்கள்கிட்ட சார்ஜர் அவைலபிளாக இருந்துச்சு அங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ட்ராவலில் இருப்பேன் இல்லை என்னால் ஒரு டைம் தான் சார்ஜ் போட முடியுன்றவங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பெட்டரான ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து Realme GT 60 வந்து இருக்குது, 26,000 வந்து போயிட்டுருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டு மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.